இப்போ தர்திரம் அப்படின்றது யாரெல்லாம் பிடிக்கும், எதனால இந்த தர்திரம் நிலை வந்து ஏற்படுது, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்கிறோமோ, எவ்வளோ சுத்தமா நம்ம இருக்கிறோமோ, தர்திரம்ன்ற விஷயம் நம்மளை பார்த்தாலே ஒவ்வொரு வீக்லி ஒன்ஸ் குளிக்கிறது, புரிதுங்களா, சரியா குளிக்காம இருக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகுனா, மக்களும் அப்படி எனக்கு காலை 5 மணிக்கு போகணும், 6 மணிக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போய்ட்டு மாங்கு கஷ்டப்படுவாங்க, ஒரு வாரம் சம்பளம் கஷ்டப்பட்டு வாங்கி வருவாங்க. ஒரே நல்ல சிட்டாக வாங்க 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 தர்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், தர்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கடன்றது ஒன்று நம்ம கை வச்சுட்டோம், ஒரு தண்டல் ஆகட்டும், ஒரு வட்டிக்கு ஆகட்டும், இந்த மாதிரி சிஷ்டத்தில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்மளே போய்ட்டு அசிங்கத்தில் கை வச்ச மாதிரி. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ தர்திரம் அப்படின்றது யாரெல்லாம் பிடிக்கும், எதனால இந்த தர்திரம் நிலை வந்து ஏற்படுது, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? ரொம்ப பெரிய வார்த்தை கேட்டீங்க. ஆக்சுவலி தர்திரம் அப்படின்றது ஸ்டார்ட் எங்கேருந்து ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ளேருந்தா நம்மளுக்கு தர்திரமே ஸ்டார்ட் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க அவன் தர்திரம் நம்மளுக்கு ஒட்டிக்கிச்சு, இவன் தர்திரம் ஒட்டிக்கிச்சுலாம் கிடையாது. தர்திரன்றது நம்மக்கிட்ட தான் வரும். சில பேருக்கு தர்திரம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஸோ தர்திரன்றது சுத்தம் சுகாதாரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது, உடலாலேயும் சரி மனதாலேயும் சரி. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக இருக்கீங்களா, அந்த விஷயத்துலேயும் சரி, எவ்வளோ நீங்கள் சேஃப் சுத்தமாக இருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் மேலே இருட்டே போவீங்க. இது மாற்று கருத்தே கிடையாது. ஆன்மீகவாதியாக இருக்கட்டும், மந்திரவாதியாக இருக்கட்டும், ஜோதிடராக இருக்கட்டும், தனிப்பட்ட மனிதனாக இருக்கட்டும், இல்லை இந்த ஆசிரமத்தில் குருக்கள் ரொம்ப இருக்கணும், அவங்களா கூட இருக்கட்டும், எவ்வளோ சுத்தம் எதிர்பார்க்குறோமோ, எவ்வளோ சுத்தமாக நம்ம இருக்கிறோமோ, தர்திரன்ற விஷயம் நம்மளை பார்த்தாலே ஓடும். தர்திரத்துக்கு நம்ம அந்த ஒரு வார்த்தையை, நம்ம தர்திரன்ற வார்த்தை உச்சரிப்பே ஒரு கெட்டதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனுஷனே அழிச்சிரும், ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் கொண்டு வந்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஓப்பனாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா, இப்போ நம்ம வீடுன்றது பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் நம்ம ஒரு 8 மணி நேரம் தான் வெளியில் இருப்போம், அதிகபட்சம் 10 மணி நேரம்னு வச்சுக்கோங்க, மீதி 12 மணி நேரம் வீட்டில் தான் இருப்போம். ஸோ நல்லது, இன்பம், சந்தோஷம், துக்கம், கெட்டது விஷயம் எல்லாமே இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் முழுக்கொண்டு அந்த வீட்டில் தான் இருக்கும். கோவிலேருந்து சாமி கும்பத்துலேருந்து அழுவிலேருந்து பொச்சரிப்பு பொல்லாதிப்பு எல்லாமே அங்கே தான் நடக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த வீடு தான் மெயின். அந்த வீடு வந்து கரெக்டான ஒரு வாஸ்து பிரகாரம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. தப்பாக இருந்தால் தர்திரம் ஸ்டார்ட்டு முதல் இது. ரெண்டாவது, நம்ம தூங்குகிற பாய் படுக்கை, இது ரொம்ப இது நிறைய பேர் பேசுகிறதில்ல. நம்ம தூங்குகிற ஒரு பெட்டாக இருக்கட்டும், இல்லை பாயாக கூட இருக்கட்டும், ஒரு பெட்டு இருக்குன்னா காலைல எந்திரிச்சு கரெக்டான விஷயம், கரெக்டாக மோஷன் போய் கரெக்டாக குளிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாங்க. இது சீரியஸான வார்த்தை, இது பார்க்குறதுக்கு ஃபன்னாக தெரியும், ஆனால் இது எங்கே போய் கொண்டு விடுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டில். ஸோ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் குளிக்கிறது, புரிதுங்களா, சரியாக குளிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகுனா, குளிக்காமையே நைட் ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, சில வேலைகள் செய்வாங்க, அப்படியே எந்திரிச்சு. நான் சொல்கிறது ஹை பீப்புளை சொல்ல, மிடில் பீப்புளை சொல்ல, நார்மலாக இல்லாதப்பட்டவங்க அந்த இருக்கிற என்ன பண்ணோன்னா, குளிக்காமக்கெல்லாம் அப்படி எனக்கு காலை 5 மணிக்கு போகணும், 6 மணிக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போய்ட்டு மாங்கு கஷ்டப்படுவாங்க, ஒரு வாரம் சம்பளம் கஷ்டப்பட்டு வாங்கி வருவாங்க. ஒரே நல்ல சிட்டாக பறந்துடும், கையில் 10 பைசா தங்காது. இப்போ அதுக்கு பேர் என்னது? தர்திரம். கடன், ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்க 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 தர்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கடன் வாங்க வாங்க தர்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கடன்றது ஒன்று நம்ம கை வச்சுட்டோம், ஒரு தண்டல் ஆகட்டும், ஒரு வட்டிக்கு ஆகட்டும், இந்த மாதிரி சிஷ்டத்தில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்மளே போய்ட்டு அசிங்கத்தில் கை வச்ச மாதிரி ஆகிடும். நம்மளை விட விடாது. நம்ம விட நினச்சாலும் நம்ம அட்டை மாறியாது, அது நினச்சா தான் நம்மளை விடும், நம்ம நினச்சா அதை விட முடியாது, அட்டை மாதிரி ஒட்டிக்கும். எவ்வளோ சம்பாரித்தாலும் சரி, மற்றவங்களுக்கு கொடுக்க மட்டும்தான் நீங்கள் சம்பாதிப்பீங்க, உங்களுக்கு சேர்த்து வைக்க நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது. கூலி வேலை செய்கிறனாகட்டும், இல்லை நீங்கள் பேங்க்கில் ஐடியில் வேலை செய்கிறனாலும் சரி, கடன் ஒன்று கிரெடிட் கார்டில் பட்டாலும் ஒன்று தான், கை நீட்டு கடன் வாங்கினா தான் கடன் இல்லை, ஒரு கிரெடிட் கார்டில் வாங்கினாலும் கடன் தான். மிடில் கிளாஸுக்கும் ஹை கிளாஸுக்கும் என்ன வித்தியாசம்? லோக்கல் நார்மலாக இருக்கிற ஆளுங்க வந்து கை நீட்டு கடன் வாங்குவாங்க, மிடில் கிளாஸில் இருக்க கிரெடிட் கார்டில் தைப்பாங்க. ஆனால் இவன் ஆள் நேரில் கேட்பான், பேங்க் மூலிமா கேட்பான், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் கேட்பான், அதில் பட்டுட்டோம் அப்படின்னா அது பெரிய தர்திரம், புரியுதுங்களா. மூணாவது விஷயம் வந்து, தனிப்பட்ட மனுஷன் இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் சாமியை பார்த்து கை நீட்டி கும்பிடணும்.
இப்போ எங்கள் இஸ்லாத்தாளுங்க தொழுவாங்க. ஹிந்துஸுங்க சில பேர் என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு கொண்டுட்டு எல்லாமே சுத்தபத்தமாகிட்டு ஒரு சாமிக்கு ஒரு வத்தி ஏற்றுறதோ ஒரு விளக்கு ஏற்றுறதோ ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு ஒன்று நம்பி போகிறேன்ட்டு நீங்கள் வீட்டோட கலந்து பாருங்கள், நீங்கள் எப்படி போகிறீங்களோ அப்படியே வந்து வீட்டுக்கு சேருவீங்க. லேட்டாக தூங்குறது, லேட்டாக எந்திரிக்கிறது, அவசோசமாக கிளம்புறது, வரன் கூட சொல்லாமல் மனைவிக்கிட்ட சொல்லாமல் போயிட்டே இருக்குது, போகிற வழியில் இன்சிடென்ட் நடக்கிறது, ஆக்சிடென்ட் நடக்கிறது, விபத்துக்கள் ஆகுறது, வேலை போகிறது, ஸோ எல்லாமே சரித்திரமாகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நம்ம தனிப்பட்ட மனிதன் வந்து மனுஷனாக இருக்கணும் பிறந்திருக்கணும் போது கடவுள் நம்பருக்குன்னு ஒரு வரம் கொடுத்துருக்காரு, ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காருன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது அவர் கை நீட்டு நம்ம கும்பிட்டே ஆகணும். இஸ்லாத்தில் இருக்கேன் தொழுவு போ, ஹிந்துஸில் இருக்கேன் சாமி கும்பிடு. கோவிலுக்கு தான் போய் சாமி கும்பிடணும், இல்லை வீட்டில் ஒரு படம் இருந்தால் கூட ஒரு வத்தி ஏற்றிட்டோம் ஒரு விலைக்கு ஏற்றிட்டோம் சாமி கும்பிட்டு போகலாம். அஞ்சு ஒரு தியேட்டரில் டிக்கெட் வாங்க இவ்வளோ நிற்கிறோம் சொல்லுங்கள், ஒரு கேம் விளையாடுவாங்க இவ்வளோ நிற்கிறோம், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணிட்டு அரை மணி நேரம் உட்காந்துட்ருக்கோம், உட்காந்துருமா இல்லையா? ஆனால் கோவிலில் போய் லைனில் நிற்க மாட்டாங்க, ஏங்கிட்டே வரட்டோமே பைக் சீக்கிரம் விடுங்களேன் கொஞ்சம் சீக்கிரம் முடிங்களேன்வாங்க. ஆனால் இதே வந்து கேஎஃப்சியில் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பாங்க, வரும் வரும் வரும்னு. அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு. ஸோ இதெல்லாமே தடுத்துட்டு, ஏன்னா எவ்வளோ நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம், எவ்வளோ நம்ம சித்திரங்கள் வழங்குகிறோம், எவ்வளோ நம்ம சாமி பக்தியாக இருக்கிறோமோ தரித்திரம் நம்மளை அண்டாது. ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க. தரித்திரத்துக்கு முதல்ல கடன் வாங்காமல் இருக்கணும், சுத்தமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கண்டிப்பாக, ஏன்னா சுத்தம் தான் சோறு போடும்னு அப்போவே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சுத்தமாக இருக்கிற இடத்துல வந்து தரித்திரம் நிலை கொள்ளாது அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்பவே அருமையான தகவல். நன்றி. நன்றிமா.